ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட டேபிள் ரோஸு, போர்ட்லாக்கா, சிண்ட்ரெல்லா எல்லாமே சேர்ந்து 45 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 30 கலர்ஸ் ருபீஸ் 300 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்ககிட்ட செடி வாங்குறவங்களுக்கு, டேபிள் ரோஸ் செடி வாங்குறவங்களுக்கு, மருதாணி சீடு, மயில் மாணிக்கம் சீடு, நாட்டு துளசி, கருந்துளசி, வாடாமல்லி, சேவல் கொண்டை, எல்லா சீடும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் பச்சை சீடும் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 கலர்ஸ் வாங்கணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம், 300. 20 கலர்ஸ் 200 வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்ககிட்ட 20 கலர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு 2-3 கலர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் தருவோம். 30 கலர்ஸ் வாங்குறவங்களுக்கும் ஒரு 3-4 கலர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் தருவோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர்ஸ், நல்ல டார்க்கான கலர்ஸ், ரேரான கலரும் இருக்குது எங்ககிட்ட. நாங்கள் மொட்டோட தான் கொடுப்போம். நல்ல ஃப்ரெஷ்ஷான செடி தான் கொடுப்பேன். காஞ்ச செடியெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெஷ்ஷான செடி தான் கொடுப்பேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சுடக்கு தக்காளி செடி ஃப்ரெண்ட். இது வந்து எல்லாரோட கார்டன்லேயுமே முளைக்கும். நீங்கள் வந்து பிடிங்கி போட்டுறாதீங்க. இதில் உள்ள பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். இப்படி ஒரு பழம் இருக்கும், இதை நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். மருத்துவ குணம் வாய்ந்தது. இது உங்கள் கார்டனில் இருந்துச்சுன்னா நீங்கள் பறித்து போட்டுறாதீங்க. வளர்த்து இந்த பழத்தை சாப்பிடுங்க. மயில் மாணிக்கம் சீடு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இந்த ரெட் கலர் தான். வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே விதை முளைச்சிடும். ஃப்ரெஷ்ஷான விதை தான். போட்ட உடனே ஒரு 3-4 டேஸில் முளைச்சிரும். நான் நிறைய போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் சேவல் கொண்டை. எப்போவுமே கலர்ஃபுல்லாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது வந்து 2 செடி தான் ஃப்ரெண்டு. இந்த போட்லாக்கா செடி வந்து 2 செடி தான். பாருங்கள் எவ்வளோ படர்ந்து நல்லா எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். 2 செடி தான் ஃப்ரெண்டு. இது வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். கருந்துளசி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து கந்து ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கருந்துளசி. இப்படி இலைகள் கொஞ்சம் கருப்பாக வந்து இப்படி கருப்பாக இருக்கும். அப்புறம் இது மருதாணி பிளான்ட் ஃப்ரெண்ட். விதை விழுந்து எப்படியோ முளைச்சிருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு. இப்படி இந்த மருதாணி சீடு தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. உங்களுக்கு பிளான்ட் வேணும்னாலும், குட்டி பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டேபிள் ரோஸ் செடியிலேயும் கொடுத்து விட்ருவேன் ஃப்ரெண்டு. குட்டி செடி நீங்கள் கேட்கும்போது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் சீடு கொடுப்பேன். சீடு குடித்தாலும் 1 முளைச்சி நல்லா வந்துடும். நல்லா சீக்கிரம் இது வந்து பெரிய மரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவல் கொண்ட தரேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுலேயே இந்த இருக்குது பாருங்கள். 2-3 வெரைட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்குதுன்னு. அப்புறம் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன உரம் கொடுக்கலாம், என்ன அதுவும் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்கிட்டையும் மருந்து இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டேன்னா நீங்கள் அது கூட என்கிட்ட வாங்கிக்கிடலாம். ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 30 ருபீஸ் தான். நல்லா அதை தெளித்து விட்டிங்கன்னா நல்லா பூக்கள் முட்டு நல்லா நிறைய எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.